ராமேஸ்வரத்தில் வந்து புயல் சின்னம் காரணமாக நாங்கள் கடலுக்கே போகல. இந்த ஒரு ஒரு மாதமாக ஒரு கடை ரெண்டு கடை தான் போய்கிட்டு இருந்தோம். இதற்கு மேல் 3 மாதத்துக்கு முன்னால் கொரோனா பாதிப்பாளையும் நாங்கள் தமிழகத்தில் எந்த மீனவருமே கடலுக்கு போகல. இந்த சூழ்நிலையில் காலையில் வழக்கம் போல் ஒரு 7 மணிக்கு மீன்பிடி அனுமதிச்சிட்டு வாங்கிட்டு நாங்கள் கடலுக்கு போயிருந்தோம். இலங்கை கடற்படை ஒரு 5 மணிக்கு வந்து ஒரு 3 படகையும் 19 மீனவர்களையும் பிடிச்சிட்டு போனதாக பக்கத்தில் அவங்களோட ஒன்றா தொழில் பார்த்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த கொரோனா காலத்தில் பாதி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு அந்த கொரோனா காலத்தினால அந்த 19 மீனவர்களையும் அந்த படகையும் விடுவிக்கிறதுக்கு துரித நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போதைக்கு 3 படகையும் 19 மீனவரை தான் கொண்டு போகிறதா தகவல் வருது. ஆனால் இந்த நைட்டுக்குள்ள படகுகளை மேலும் சிறைப்பிடிப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சொல்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இந்த கரையை திரும்பிய மீனவர்கள்லாம் ரொம்ப வந்து நேவல் வந்து கூடுதலாக ரைடாக இருந்துச்சு, படகை சிறைப்பிடிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.